சாயி பாபாவின் பக்தர்களாகிய நாம் ஒழுக்கமான முறையில் நேர்மையான வழியில் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படி பேசிவிடக்கூடாது. எப்போதும் நல்வழியிலேயே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமது கடமைகளை தவறாது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாயி பாபாவையே தியானித்தபடி இருக்க வேண்டும். பாபாவின் திருப்பாதங்களில் சரணடைந்து விட வேண்டும். இப்படிப்பட்ட ஒழுங்குமுறையை வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்து வருவோமானால் அந்த உண்மையான பக்தரை தேடி சாயி பாபாவே வந்து விடுவார். நீ கூப்பிடாமலேயே உன் இல்லம் தேடி சாயி பாபா வந்து விடுவார், நாளையே வந்து விடுவார். வந்து உன்னை காத்து அருள்வார். நீ உன் வாழ்க்கையில் உயர வாழ்த்தி அருள்வார். உன்னை பேரோடும் புகழோடும் வாழ வைப்பார். கூடவே துணையிருந்து உன்னை வழி நடத்துவார். கண்ணை இமை காப்பது போல் உன்னை நெஞ்சில் வைத்து காத்தருள்வார். இன்னும் பற்பல அற்புதங்களை செய்து உன்னை உன் வாழ்க்கையின் உச்சத்தில் உயர்த்தி வாழ வைப்பார். அப்போது துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காது. அப்படி நெருங்கினாலும் அதிலிருந்து வெற்றிகரமாக என் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வெளியே வந்துவிடுவேன் என்ற திடமான நம்பிக்கை உன் மனதில் மேலோங்கி இருக்கும். அவ்வாறே நடக்கும். நீ நல்வழி சென்று பாபாவின் போதனைகளை கேட்டு அதன்படி நடந்து சாயப்பாவின் செல்லப்பிள்ளையாக ஆகிவிட்டாய். எனவே கலங்காமல் இரு பாபா. உன் இல்லம் தேடி உன்னை தேடி வருவார். உனக்கு வேண்டியதை கொடுத்து புகழோடும் பேரோடும் வாழ வைப்பார். இது உறுதி. எனவே பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.